வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பாஜக பிரமுகர் 80க்கும் மேற்பட்டோரிடம் மோசடி. பாதிக்கப்பட்டோர்கள் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். சீர்காழி அருகே பெருந்தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த ரகுமான் இவர் கொள்ளிடம் அருகே புத்தூரில் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்பும் அலுவலகம் வைத்துள்ளார். இந்நிலையில் ரகுமானிடம் வெளிநாடு வேலைக்கு செல்வதற்கு பணம் கொடுத்து போலி விசா தந்து ஏமாற்றம் அடைந்ததாக 50க்கும் மேற்பட்டவர்கள் புகார் அளிக்க சீர்காழி காவல்துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்திருந்தனர். இதில் திருப்பத்தூர், சீர்காழி, கொள்ளிடம், மயிலாடுதுறை, குத்தாலம், தைக்கால், கூத்தியம்பேட்டை, மணல்மேடு, திருவெண்காடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் பணம் கொடுத்ததற்கான புகைப்பட ஆதாரங்களுடன் சீர்காழி காவல்துணை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். ரகுமான் ஒவ்வொருவரிடமும் 80,000 முதல் 3 லட்சம் வரை பெற்றுள்ளதாகவும் வேலைக்கு தகுந்தாற்போல் பணத்தை வாங்கிக் கொண்டு அவரிடம் பாஸ்போர்ட்டையும் பெற்றுக்கொண்டு கடந்த ஒரு வருடமாக அலைக்கழிப்பதாக தெரிவித்தனர். மேலும் வெளிநாடு வேலை வேண்டாம், வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என கேட்பவர்களை மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் கூறினர். மேலும் எங்களைப் போன்று 100க்கும் மேற்பட்டவர்களிடம் ரகுமான் தாய்லாந்து, துபாய், சவுதி ஹோட்டல் வேலைக்கு அனுப்புவதாக பணம் பெற்றதாகவும் முதல் கட்டமாக நாங்கள் 80 பேர் ஒருங்கிணைந்து புகார் தர வந்துள்ளதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளனர். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து எங்களது பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் மீட்டு தர வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் கூறினர். மேலும் வெளிநாட்டு வேலை வாங்கி தருவாங்க இளைஞர்களின் ஆசையை தூண்டி கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை ஏமாற்றிவிட்டு தற்போது ரகுமான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள பாஜகவில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடுநட்டு எம்மந்தாங்க சம்பாதிக்க முடியும், ஏழப்பட்டவங்க கட்டி 1 வருஷமா ஏமாத்துறாங்க. பாஸ்போர்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடி பதுங்குறாங்க. எங்க கண்ணாலே பார்க்க முடியலீங்க, எங்க பணம் வேணும், பாஸ்போர்ட் வேணுங்க. பெருந்தோட்டத்தை சேர்ந்த ரகுமான்ன்றவர்கிட்ட வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து 1,00,000, 1,20,000 எல்லார்ட்டையும் சுமார் தலா 1,10,000 பணம் வாங்கியிருக்காரு. கடந்த 15 நாளாக அவர் தலைமறைவாக இருக்கார், ஃபோனில் எந்த காண்டாக்டும் பண்ண முடியல. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் 10 நாளாக வெயிட் பண்ணிணுக்கிறோம், தேடி நிற்கிறோம், ஆள் கிடைக்கல. அவரை தேடி எங்கள் பணத்தையும் எங்கள் பாஸ்போர்ட்டையும் திருப்பி கொடுக்குற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோங்க. மொத்தம் 40 பேர் வந்திருக்கிறோம். இங்கே இப்போ வந்திருக்கிறது 40 பேர், இன்னும் தெரியாதவங்க 20-30 பேர் இருக்கலாம். கணக்கான ரூபா வாங்கியிருக்காரு. வெளிநாட்டுக்கு பயணம் அனுப்புறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட 90,000 ரூபா பணம் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பல பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு 15 நாளாக தலைமறைவாக இருக்காரு. நாங்கள் விட்டு இப்போ அவங்கள வந்து தேடி எங்களுக்கு என்னுடைய பணமும் பாஸ்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம். இதுதான் நடந்த சம்பவம். 15 நாளாக ஃபோன் எடுத்தால் எடுக்க மாட்டேங்கிறான். வாட்ஸ்அப்பில் பேசுகிறான், வாட்ஸ்அப்பில் பேசிட்டு உடனே கட் பண்ணிடுறான். ஏதாவது கேட்டால் ஒன்று அடிச்சிடுவான், ஏதாவது பண்ணிடுவான் அப்படிங்கிறான். அதனால் எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா என்னென்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் எங்கள் பணமும் பாஸ்போர்ட்டும் எங்களுக்கு கைக்கு வந்தால் போதும். நாங்கள் வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்துருக்கேன். நான் கடை வச்சிருந்தேனானே இப்போ ஒரு கடையில் போய் வேலை பார்த்து 200-300 ரூபா சம்பாதிக்கிற நிலமையில் நான் இருக்கேன். என் பொன்னாடி பிள்ளைய காப்பாற்ற வழி இல்லாமல் இது வந்து தக்க நடவடிக்கை இங்கே எடுக்கணும்.